இப்போ தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் காமனாக எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. இது பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. பட் அப்படி இல்லை, இது ஆண்களுக்கும் வரும். ஸோ ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழந்தைகளுக்குமே வந்து இது பாதிக்கப்படுது. ஸோ தைராய்டில் மூணு வகை தைராய்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர், ஆதிகத்தர் ஹெல்த் கேர், எட்டு தலைமுறைகளாக சேலத்தில் இயங்கிட்டுருக்கு. தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் குழந்தைகளும் சரி ஆண்களும் சரி அவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. ஸோ தைராய்டில் என்ன காரணத்தினால நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். அதில் மூணு வகை தைராய்டு நம்ம பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக வந்துட்டு ஹைப்போ தைராய்டு வந்து அதிகமான பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது ஹைப்போ தைராய்டுங்கிற பிரச்சனையினால தான். தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்கிறது தான் நம்ம ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டில் வந்து நம்ம மூணு டெஸ்ட் பண்ணுவோம், T3, T4 மற்றும் TSH அப்படிங்கிற தைராய்டு ப்ரொஃபைலில் வந்து இந்த மூணுத்தையும் நம்ம பார்ப்போம். அதில் வந்து T3, T4 இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது, நார்மலான கவுண்ட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, TSH வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ குறைவான தைராய்டு ஹார்மோன் இருக்குது உடம்புல அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். உடல் எடை வந்து அதிகரிக்கும், கான்சன்ட்ரேட் பவர் குறையும், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும், வாய்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும். அவங்களோட இயற்கையான ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு இருக்காது, நாக்கு வந்து தடிமன ஆகிறதுனால அவங்களுக்கு வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். தொண்டை பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம் இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், காது வந்து மந்தமாகும், பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ஒரு டயர்ட்னஸ் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங் டயர்ட்னஸ், அதாவது காலையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நைட்டில் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, குளிர்ச்சியான பொருட்கள் எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து தொண்டை வலி வருது, உடனே வந்து சளி பிடிக்கும், வெயிலில் போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து உடனே வந்து தடிப்பு வரும், உடனே பிளாக் ஆகிடுவாங்க, ஸ்கின் டேன் ஆகும் அதிகமாக, இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறனால அவங்க வந்து எமோஷ்னலி மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, சீக்கிரமாக வந்து டென்ஷன் ஆவாங்க, கோவம் வரும். ஸோ ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், அது கூடவே மைக்ரைன் போன்ற ஹெட்டேக் இதெல்லாமே இருக்கும் ஹைப்போ தைராய்டில். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம் தைராய்டு ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு. அவங்களுக்கு பாடியில் சில சேஞ்சஸ் நல்லாவே தெரியும், முடி கொட்டுறதாகட்டும், புருவ முடிகள்லாம் வந்து கொட்டும், அதே போல் ஸ்வெட் கிளாண்ட் வந்து அவங்களுக்கு வேர்வை வராமல் அளவுக்கு ஸ்வெட் கிளாண்ட்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது ஆதிகத்தர் ஹெல்த் கேரில் குடலை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான மருந்துகள், உணவு முறை மாற்றங்கள் இதெல்லாம் கொடுப்போம். ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது தைராய்டோட அளவு வந்து நார்மல் அளவை விட அதிகமாக இருக்கிறது தான் நம்ம ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். இந்த T3, T4 வந்து நார்மல் வேல்யூஸை விட அதிகமாகவும், TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து குறைவாகவும் இதில் காணப்படும். ஸோ இவங்களுக்கு அதிகமாக இருக்கனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் உடல் அதிகமாகும், திடீர்னு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து சடனாக குறைஞ்சிருவாங்க, ஒல்லி ஆயிடுவாங்க, முடி கொட்டு பிரச்சனை இருக்கும், அதே போல் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஸ்வெட் கிளாண்ட் அதிகமாக அவங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கிறனால அதிகமாக வேர்த்துட்டே இருப்பாங்க, மயக்கம் வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அவங்க என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் குறையிறது வந்து நிற்காத, உடம்புல வெயிட் நல்லாவே குறைஞ்சிருவாங்க. கண்கள், முகத்தில் வந்து வெயிட்லாம் குறையிறதுனால கண் வந்து ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவோம், கண்கள்லாம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் முகத்தில். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிற ரெண்டு வகையான தைராய்டு நோயை பற்றி பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ஹஸ்திமோட்டோஸ் தைராய்டு, அதாவது ஆட்டோமென் டிசீஸ்னு சொல்லுவோம் இதை, இந்த வகையான தைராய்டு தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகமாக எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளோட தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுறதுனால உருவாகக்கூடியது. இந்த நோயில் பார்த்திங்கன்னா TSH-ஓட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், T3, T4 கூட வந்து நார்மல் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹஸ்திமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ்க்கு, ஆட்டோமென் டிசீஸ்க்கு நம்ம ஆதிகத்தர் ஹெல்த் கேரில் சிறப்பான சிகிச்சை கொடுக்குறோம். இதுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா இம்யூனோ மாடுலேட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருந்துகளை நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஆட்டோமென் டிசீஸ் வந்து எல்லாருக்குமே வரும், ஆண்களுக்கும் பாதிக்கப்படுவாங்க, பெண்களாகட்டும் குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமென் டிசீஸை டெவலப் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம், அதுதான் காரணம். அதே போல் டிப்ரெஷன், டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமென் டிசீஸ் வந்து எப்போவுமே அதிகமாகும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆதிகத்தர் ஹெல்த் கேரில் சிறப்பாக சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள்லேருந்து, அதாவது
பிறந்ததுலேருந்தே தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுக்கு வந்துட்டு முறையான இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான மருந்துகளும் கூட கொடுத்துட்ருக்கோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம வந்து எடுக்கணும். எப்போவுமே தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னாலே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். ஸோ இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்க்கு ஆதிகத்தில் இருக்கலாம் நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அவங்க இப்போ பெண்கள் அப்படிங்கும் போது ரொம்ப வருஷமாக தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வைட்டமின் டி உடம்புல எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதே போல் வைட்டமின் B12 அயன் இந்த மாதிரியான டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். வைட்டமின் டி கம்மியாக இருக்குன்னா தினமும் நீங்கள் வந்து சுக்கு கொத்தமல்லி காஃபி குடிக்கலாம். சன்லைட் எக்ஸ்போசரில் இருக்கணும். வைட்டமின் டி நேச்சுரலாகவே நமக்கு சன்லைட்டில் கிடைக்கக்கூடியது. இதில் வந்து டெய்லி 20 மினிட்ஸ் வந்து காலை வெயிலில் அல்லது மாலை ரெண்டு வேளை வந்துட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் சன் எக்ஸ்போசரில் இருக்கலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. தண்ணீர் விட்டான் சூரணம் இருக்குது, சதாவரி லேகியம் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் இருக்குது. குங்கிலிய பட்பம் போன்ற மருந்துகள்லாம் ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் கிடைக்கும். குங்கிலிய பட்பம் அப்படிங்கிற கூடிய இந்த மருந்துகள்லாம் தைராய்டுக்கு ஒரு மிகச்சிறப்பான மருந்துகள். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்குது இல்லை எங்களுக்கு அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாலும், இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஒரே வீட்டில் வந்து நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்ப்போம். அம்மாவுக்கு இருக்கும், பொண்ணுக்கு இருக்கும், அவங்க வீட்டில் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் தைராய்டு இருக்குது அல்லது எங்களுக்கு இந்த தைராய்டுலேருந்து டயட்டு எப்படி எடுத்துக்கணும், என்ன மாதிரியான டயட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இது சம்மந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்கு ஆதியகத்தில் ஹெல்த் கேரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.